வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். ஆவடி அடுத்த விட்டமில்லில் வசித்து வரும் சிவநாயகர் என்னும் சித்த மருத்துவரிடம் ராஜஸ்தானை சேர்ந்த மகேஷ் என்பவர் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் மகேஷின் நடவடிக்கை சரியில்லாததால் சிவநாயகரின் மனைவி பிரசன்னா தேவி பலமுறை கண்டித்துள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தொன்று சித்த மருத்துவரின் வீட்டிற்குள் நுழைந்த மகேஷ் பிரசன்னா தேவி மற்றும் சிவநாயகர் இருவரையும் கொலை செய்துள்ளார். தகவல் அறிந்த காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் கார்த்திகேயபுரம் கிராமத்தில் குடியாத்தம் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் மணராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக அமைப்பு செயலாளர் ராமு, மாவட்ட செயலாளர் வேலழகன் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர். பின்னர் நீர்மோர், இளநீர், தர்பூசணி உள்ளிட்டவைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செருவங்கி பஞ்சாயத்து தலைவர் சாந்தி மோகன், மாவட்ட துணை செயலாளர் அமுதா சிவபிரகாசம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வைத்தியநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவர் பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் அப்பகுதியிலுள்ள 17 வயது சிறுமியை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி கடந்த ஓராண்டாக சிறுமியிடம் உல்லாசமாக இருந்துள்ளார். இதையடுத்து அந்த சிறுமி 6 மாத கர்ப்பமாக இருப்பதை அறிந்த குடும்பத்தினர் ராமநத்தம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி ராஜாவை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஊகின் மண்டபம் அருகே போக்குவரத்து காவல்துறை சார்பில் இலவசமாக மோர் வழங்கப்பட்டது. இச்செயலை கண்ட மாநகராட்சி ஒப்பந்ததாரர் ஒருவர் போக்குவரத்து காவல்துறையின் சேவையை பாராட்டி அனைத்து காவல்துறையினருக்கும் கூலிங் கிளாஸ் கண்ணாடியை பரிசாக வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கன்னியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் தயாளன் காஞ்சிபுரத்திலிருந்து உத்திரமேரூர் சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணம் செய்த குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பலத்த காயமடைந்த தயாளன் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டு பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விஷ்ணு காஞ்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கிழக்கு பாண்டி ரோடு, முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, ஆனந்தபுரம், முகையூர் உள்ளிட்ட இடங்களில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது. இப்பந்தலை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்த பின் பொதுமக்களுக்கு மோர், இளநீர், தர்பூசணி, கூல்ட்ரிங்ஸ் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். கோடைக்கால வெப்பத்தை தணிக்கின்ற வகையில் என்ன செய்வது, தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் எப்படி செய்வது என்பதை பற்றி எல்லாம் தமிழக அரசு அதிகாரிகளோடும் அமைச்சர்களோடும் கலந்து பேசி 100 ரூபாய் நிதிக்கு இருப்பதை நீங்கள் அறிவித்தீர்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழக இளைஞர் மேம்பாட்டுத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர், நாகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அன்பி பெரிய சகோதரர் உதயநிதி அவர்கள், கழகத் தோழர்கள், இளைஞரணி சகோதரர்கள், கழக பொறுப்பாளர்கள் அனைவரும் ஆண்டாங்கே இதுபோல நீர்மோர் தந்தர்களை உருவாக்கி இந்த கோடை வெயிலை கோடை வெயிலை தணிக்கின்ற வகையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் அதற்குரிய பல்வேறு பணிகளையும் வழங்கி அவர்களை மகிழ்விக்க வேண்டும், அவர்களுக்கு வெயில் கொடுமை தெரியாமல் பாதுகாக்க வேண்டும் என்றும் கழகத்தினருக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று விழுப்புரம் நகரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 7 இடங்களில் வள்ளலார் துவங்கி நகராட்சி அலுவலகம், கழக அலுவலகம், அதுபோல் பெரியார் சிலை அருகில், அதுபோல் சிக்னல் அருகில், புதிய பேருந்து நிலையம், சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், மருத்துவமனை ஆகிய இடங்களிலெல்லாம் இவைகளை திறக்க நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது மட்டுமின்றி இதை முடித்து விக்கிரவாண்டி சிலையில், விக்கிரவாண்டி, முந்தியம்பாக்கம் மருத்துவமனைக்கு அருகிலும், விக்கிரவாண்டியிலும், அதேபோல் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள ராமலட்சுமி யானைக்காக வடக்கு வாசலில் உள்ள நந்தவனத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நீச்சல் குளம் அமைக்கப்பட்டது. இதில் நவீன வசதிகளுடன் யானை குளிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் ராமலட்சுமி யானை சுமார் 1 மணி நேரத்திற்கு ஆனந்தமாக ஆட்டம் போட்டு குடித்து மகிழ்ந்தது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே எலக்ட்ரிக்கல் பொருட்களை ஏற்றி சென்ற ஈச்சர் லாரி முன்னே சென்ற வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மாட்டிக்கொண்ட ஓட்டுநர் சவுந்தரராஜ் ஜேசிபி வாகனம் மூலம் மீட்கப்பட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சேலம் மாவட்டம் அரியங்காட்டு வலவை சேர்ந்த கூலி தொழிலாளி மது என்பவர் பொன்னேரி ஏரியில் மீன் பிடித்துள்ளார். அப்போது சேற்றில் சிக்கி நீரில் மூழ்கிய நிலையில் நீண்ட நேரமாகியும் கரை திரும்பாததால் உடன் சென்றவர்கள் மேச்சேரி காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் சேற்றில் மாட்டிக்கொண்ட மதுகின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தர்மபுரி அருகே அதகப்பாடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினி வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த சோமாசி பாடி பகுதியில் அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் தொப்பலான் தலைமையில் நீர்மூழ்பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை கிழக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதில் பொதுமக்களுக்கு குளிர்ச்சியாக தர்பூசணி, இளநீர், மோர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரங்கநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் 3 குழுக்களாக பிரிந்து மாநகராட்சிக்குட்பட்ட தினசரி மார்க்கெட், வெள்ளியங்காடு உள்ளிட்ட இடங்களில் உள்ள மாம்பழம் மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 10 குடோன்கள் மற்றும் 15 கடைகளில் இருந்து 2.5 டன் அளவிலான செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மற்றும் கெட்டுப்போன மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது. இதையடுத்து செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைத்த 3 மொத்த விற்பனை நிலையங்களுக்கு அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள ராஜகணபதி திருக்கோவிலில் 4 உண்டியலில் காணிக்கைகள் எண்ணும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தர்மபுரி உதவி ஆணையாளர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 4 உண்டியல்களிலும் 14,31,441 ரூபாயும் 11 கிராம் தங்கம், 135 கிராம் வெள்ளி ஆகியவைகளை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். மேலும் அமெரிக்க டாலர் 2 நோட்டுகளும் கத்தர் ரியல் 4 நோட்டுகளும் காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சித்தோடு முதல் கோபிச்செட்டிப்பாளையம் வரை அமைக்கப்பட்டுள்ள 4 வழிச்சாலையின் இருபுறம் இருந்த 3,532 மரங்கள் வெட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இப்பகுதியில் புதிய மரங்கள் நடப்படாததால் இப்பகுதி முழுவதும் கடும் வெப்பம் நிலவுவதாகவும் உடனடியாக அரசு புதிய மரங்களை நடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோபி கோட்டாட்சியரிடம் 200 மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உணவு தண்ணீர் தேடி வந்த ஆண் புள்ளி மான் ஒன்று கிணற்றில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தது. இந்த நிலையில் உயிரிழந்த மானை கயிறு கட்டி கிணற்றில் இருந்து வனத்துறையினர் மீட்டனர். தொடர்ந்து பிரேத பரிசோதனை செய்து மானை வனத்துறையினர் அடக்கம் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அருகே உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய திருவிழா பூச்சொரிதல் உற்சவத்துடன் துவங்கியது. பூச்சொரிதல் நிகழ்ச்சியையொட்டி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கரகம் கொண்டு வரப்பட்டது. அப்போது ஏராளமான பெண்கள் வண்ண பூக்கள் கொண்ட தட்டுகளுடன் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயம் அடைந்தனர். பின்னர் ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு பெண்கள் ஊர்வலமாக கொண்டு வந்த வண்ண மலர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. விழாவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையம் முன்பு வெங்கடேஷ் என்பவருக்கு சொந்தமான உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உணவகத்தில் காலை சமையல் செய்ய ஆரம்பிக்கும் போது சமையல் அடுப்பு அருகில் கேஸ் சிலிண்டர் கசிவு இருப்பதை அறியாமல் பணியாளர் கேஸ் பற்ற வைத்ததில் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. உடனே பணியில் இருந்த ஊழியர் அலறியடித்து வெளியே சென்றார். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மலமளவென எரிந்த தீயை அணைத்து சிலிண்டர்களை வெளியேற்றினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கோவையிலிருந்து தொகைமலைக்கு கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு பைப் தயாரிப்பதற்கான 31 டன் அளவிலான காகில் கொண்டு செல்லப்பட்டது. தொடர்ந்து கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் டாரஸ் லாரியின் டிரெய்லர் மற்றும் இரும்பு காகில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுகுறித்து தகவல் அறிந்து பல்லடம் போலீசார் லாரியின் டிரெய்லர் மற்றும் இரும்பு காகிலை கிரெயின் உதவியுடன் அப்புறப்படுத்தினர். இதனால் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பல மணி நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் மேல் காமன்பட்டியில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலின் சித்திரை திருவிழாவின் முதல் நாளில் வானவேடிக்கை மற்றும் பொம்மை மேளம் முழங்க சக்தி அழைத்தல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் முளைப்பாரி ஏந்திய பெண்கள் வள்ளி கும்மியாட்டம் ஆடி அசத்தினர்.
மேலும் ஆண்கள் ஒயிலாட்டம் ஆடி காண்போரை வியக்க வைத்தனர். சக்தி அழைத்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் சிலர் சாட்டையால் தங்களை தாங்களே அடித்துக் கொண்டு பக்தி பரவசத்துடன் அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த உள்ளி கிராமம் அருகே சென்னையை நோக்கி ரயில் சென்று கொண்டிருந்தது. அப்போது தண்டவாளத்தின் மேலே செல்லும் உயர்மின் கம்பி அறுந்து விழுந்ததால் 6 ரயில்கள் சுமார் 4 மணி நேரம் காலதாமதமாக நின்று சென்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.